அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு வங்கிகளில் வழங்கப்படும் கடன்களை மிக கடுமையாக ஆக்கியுள்ளது குவைத் பேங்க் அசோசியேஷன். அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, நம்ம பாஸ்போர்ட் நம்ம கிட்ட தான் இருக்க வேண்டும், ஸ்பான்சர் தர மறுத்தால் ஜெயில் மற்றும் அபராதம், வழக்கறிஞரின் மிக முக்கிய தகவல். அடுத்து, காசாவுக்கு ஆதரவாக குவைத்தில் ஒன்று கூடிய மக்கள், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் குவைத் பேங்கில் வாங்கப்படும் லோன்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை குவைத் பேங்க் அசோசியேஷன் வைத்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, 10 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்ச்சியான சேவையுடன் சுமார் 1250 குவைத் தினாரை சம்பாதிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் 25,000 குவைத் தினார் வரை கடன் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா, 1250 குவைத் தினாருக்கு சம்பளம் வாங்குபவர்கள் மட்டும்தான் குவைத் பேங்க்ல வந்து லோன் வாங்க எலிஜிபிலிட்டி, அதுவும் 10 வருஷத்துக்கு மேலே வேலை செய்தவர்களுக்கு மட்டும்தான். அப்போ இனி 1250 தினாருக்கு கீழே சம்பளம் வாங்குபவர்கள் லோனுக்காக பேங்க் பக்கமே போகக்கூடாது போல. அடுத்த தகவல், வெளிநாட்டவர்களின் பாஸ்போர்ட்டை ஸ்பான்சர்கள் திருப்பி தர மறுத்தால், அதாவது அவங்களே வைத்திருந்தால், அந்த ஸ்பான்சருக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சவுதி வழக்கறிஞர் ஜியாத் அல் ஷலான் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மனித கடத்தல் பிரிவின் கீழ் வரும் ஒரு பெரிய குற்றம் என்று விவரித்த ஜியாத் அல் ஷலான் அவர்கள், கடவுச்சீட்டை அதாவது பாஸ்போர்ட்டை திருப்பி தர மறுக்கும் ஸ்பான்சர்களை கைது செய்ய முடியும் எனவும் அபராதங்கள் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்கள். தனது டிக்டாக் கணக்கில் இத்தகைய தகவலை சவுதி வழக்கறிஞர் வெளியிட்டுள்ளதாக குவைத்தின் அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. எங்கே குவைத்தில் உள்ள முக்காவாசி கம்பெனிகள் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்டை அவங்க தான் வச்சுருக்காங்க, அதுபோல் வீட்டு தொழிலாளரோட பாஸ்போர்ட்டும் குவைத்திங்க தான் வச்சுருக்காங்க. குவைத்துடைய லேபர் லா படி நம்ம பாஸ்போர்ட் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். எங்கே நம்ம பாஸ்போர்ட்டை நம்மக்கிட்ட வச்சுருக்க விடுறாங்க? குவைத்தில் வந்து இறங்கின உடனே வேன் ஜவாஸ்ன்னு நம்ம பாஸ்போர்ட்டை பிடுங்கிறது தான் முதல் வேலையாக இருக்குது. அடுத்த தகவல், குவைத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ இந்த பண மோசடியிலிருந்து குவைத்திகளை மற்றும் வெளிநாட்டவர்களை பாதுகாக்க குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர், த ஜென்ரல் டைரக்டர் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் குவைத் பேங்கிங் அசோசியேஷன் ஆன கேபிஏ ஆகியவை இணைந்து விர்ச்சுவல் ரூம் அமான் என்ற புதிய திட்டத்தை உருவாக்கி, இதன் மூலம் 24 மணி நேரமும் பணம் பறிக்கும் கும்பலை கண்காணிக்க முடிவு செய்துள்ளது. குவைத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுடன் இணைந்து இந்த விர்ச்சுவல் ரூமான அமான் செயல்படும் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் தலாக் ஹலில் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். December 7, 2023 முதல் January 7 வரை சுமார் 285 புகார்கள் அமான் மூலம் பெறப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 49,59,73,933 குவைத் தினார்களை பொதுமக்கள் இழந்துள்ளார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, டாலர் கணக்கில் 1.62 மில்லியன் டாலர்கள் நிகரான மதிப்பு. இந்த மிகப்பெரிய தொகையை மீண்டும் சம்பந்தப்பட்டவர்களின் கணக்குகளில் சேர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாராவது கால் பண்ணி, நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், மினிஸ்டர் ஆஃப் இந்தியாலேருந்து பேசுகிறேன்னு உங்கள் மேலே அபராதம் இருக்குது, அது இதுன்னு சொல்லி ஏமாத்தினா ஏமாறாதீங்க. எந்த ஒரு பேங்க்கும் காவல்துறை அதிகாரிகளும் வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, மற்ற பிற சோஷியல் மீடியா மூலம் உங்களை தொடர்பு கொண்டு பணம் கேட்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் இந்த முக்கியமான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் கெப்து பகுதியில் உள்ள கான்கிரீட் தொழிற்சாலையின் சிமெண்ட் மிக்சிங் இயந்திரத்தில் தவறி விழுந்து தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் 100 நாட்களை கடந்துள்ள நிலையில் இதுவரை பார்த்தீங்கன்னா 24,000 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் குழந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று குவைத்தில் காசாவில் சீஸ்வயரை கொண்டு வரவும் அப்பாவி பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டுமெனவும் ஆயிரக்கணக்கான குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் குவைத்தின் இராதா சதுக்கத்தில் தங்களது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,300 ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத்து டு சென்னை 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,700 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 40 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 15,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 64 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம்.
குவைத் டு கொழும்பு 43 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 268 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1042 ரூபாய் 60 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 404 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 600 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.